எடுத்துக்காட்டு 1.9 பாருங்கள், ஏங்கிற அணி கொடுத்துட்டாங்க, பிங்கிற அணி கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து ஏபி யூனிவர்ஸ் ஈக்குவல் டு பி யூனிவர்ஸ் பெருக்கல் ஏ யூனிவர்ஸ், அதை ஏபியை பெருக்கி அதுக்கு யூனிவர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ரைட் சைடு பார்த்திங்கன்னா பி யூனிவர்ஸ் கண்டுபிடிக்கணும், ஏ யூனிவர்ஸ் கண்டுபிடிக்கணும், அதை ரெண்டையும் பெருக்கணும். ரெண்டு ஆன்சரும் சம்மாக வருதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு ஏபி யூனிவர்ஸ் கண்டுபிடிக்கணும், அதனால் ஏவையும் பிஏவும் பெருக்கிறேன். இதை பெருக்கும்போது 7 வடிவத்தில் பெருக்கணும், அதாவது இந்த ரெண்டு நம்பரையும் எடுத்து இந்த ரெண்டு நம்பரோடு பெருக்கணும் இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு. அடுத்து இந்த ரெண்டு நம்பரை எடுத்து இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கணும் ரெண்டாவதுக்கு. இப்போ 0வையும் -2 பெருக்கினா 0, 3யும் 0வையும் பெருக்கினா 0, அது ப்ளஸ் ஆர் மைனஸ் எது வேணாலும் போட்டுங்க. அடுத்து இதையும் இந்த லைனையும் பெருக்கிறோம், அதாவது இந்த நிரலும் இந்த வரிசையும் பெருக்கணும். 0வையும் 3யும் பெருக்கினா 0, -3யும் -1யும் பெருக்கிறேன். ஓகே, இப்போலாம் இந்த ரெண்டாவது நம்பர் போடும்போது மைனஸ் போடணும் இல்லை, இது வந்து அனுப்பியிருக்கலாம். நார்மலாக ரெண்டு நம்பரை பெருக்கி என்ன குறி இருக்கோ அதை போடலாம், 3 ப்ளஸ் 3. அடுத்தது இந்த நம்பர் ரெண்டு நம்பரை எடுத்து இந்த ரெண்டு நம்பரை பெருக்கும், 2 -2, 4 0 பெருக்கினா 0. அடுத்து இந்த ரெண்டு எடுத்து இந்த ரெண்டோட 1 -3 -3, 4 -4 0, 3 -2 -4 7 -7. இது வந்து ஏவியும் பியும் பெருக்கின்றது. இப்போ நமக்கு என்ன வேணும், ஏபி யூனிவர்ஸ். இதுக்கான விரிவாக்கம்னா 1 டிடெர்மினேஷன் ஆஃப் ஏபி அட்ஜாயின்ட் ஆஃப் ஏபி. ஓகேவா, அதை கண்டுபிடிக்கலாம். இப்போ இது வந்து ஏபியோட வேல்யூ, டிடெர்மினேஷன் ஆஃப் ஏபி அப்படின்னா இது என்ன பண்ணுவோம், டைரெக்டாகவே போட்டுக்கலாம். இந்த ரெண்டு நம்பரையும் இடம் மாற்றணும், சரி, டிடெர்மினேஷன் ஆஃப் இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கணும், இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கணும். ஓகேவா, 0வையும் -7யும் பெருக்கினா 0. அடுத்து மைனஸ் குறி போட்டு 2 6 -6, இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறனால ப்ளஸ் 6. ஓகேவா, டிடெர்மினேஷன் ஆஃப் ஏபியோட வேல்யூ 6. அட்ஜாயின்ட் ஆஃப் ஏபிக்கு தான் ஷார்ட்கட் போடலாம். அட்ஜெண்ட் ஆஃப் ஏபினா இது ரெண்டையும் இடம் மாற்றிக்கலாம், 0வையும் -7யும் இடம் மாற்றிக்கலாம். இது ரெண்டுக்கும் குறி அப்படியே மாற்றினா போதும், ஏன்னா ரெண்டையும் இடம் மாற்றி மறுபடியும் அட்ஜெண்ட் ஆஃப் ஏபி இதை இடம் மாற்றி டிரான்ஸ்போர்ட் எடுத்திங்கன்னா தான் அட்ஜெண்ட் ஆஃப் ஏவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். டிரான்ஸ்போர்ட் எடுக்கும்போது இது ரெண்டும் மறுபடியும் இடம் மாறும். ஓகேவா, அதனால் இப்போ என்ன பண்ணலான்னா அட்ஜெண்ட் ஆஃப் ஏபி, அதாவது ரெண்டுக்கு ரெண்டு இருக்கிறப்ப மட்டும் அந்த கான்செப்ட், வரிசையும் ரெண்டு நிரலும் ரெண்டுங்கிறப்ப மட்டும் அந்த கான்செப்ட். இப்போ என்னென்னா 0வையும் 7யும் இடமாற்றுங்க இருக்கிற குறியோட, அப்படியே -7 0. ஓகேவா, இது ரெண்டும் என்ன பண்ணலான்னா இருக்கிற குறியை அப்படியே மாற்றுங்க, -2 +2, +3 இருக்கிறது -3. இப்போ இதில் அப்ளை பண்ணிடலாம், 1 டிடெர்மினேஷன் ஆஃப் ஏபியோட வேல்யூ 6, அட்ஜெண்ட் ஆஃப் ஏபியோட வேல்யூ -7 -3 2 0. இது வந்து சமன்பாடு 1, ஏபி யூனிவர்ஸோட வேல்யூ. இப்போ லெஃப்ட் சைடு கண்டுபிடிச்சோம், ரைட் சைடுனா பி யூனிவர்ஸ் ஏ யூனிவர்ஸ் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு இது பண்ணோம். இப்போ பி யூனிவர்ஸ் கண்டுபிடிக்கலாம், பி யூனிவர்ஸ்னால் 1 டிடெர்மினேஷன் ஆஃப் பி அட்ஜெண்ட் ஆஃப் பி. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு என்ன ஒரு கோடு கூட போட்டுக்கலாம். இப்போ இதில் டிடெர்மினேஷன் ஆஃப் பி கண்டுபிடிக்கணுமா, டிடெர்மினேஷன் ஆஃப் பினா 2 -2 -+ ஓகேவா, 2 2. அடுத்து மைனஸ் குறி போட்டு 0வையும் 3யும் பெருக்கினா 0வால் எது பெருக்கினாலும் 0 தான். அப்போ டிடெர்மினேஷன் ஆஃப் பியோட வேல்யூ 2, அர்ஜெண்ட் ஆஃப் பியோட வேல்யூ அர்ஜெண்ட் ஆஃப் பி 2க்கு 2க்கு இது ரெண்டையும் அப்படியே இடமாதிரி -1 அங்கே போயிடணும், -2 இங்கே வந்துடணும். இந்த ரெண்டு நம்பர் அங்கேயே இருக்கட்டும், அப்படி குறியை மட்டும் மாற்றிடுங்க, -ல இருந்தால் இது +3 0க்கு அப்படியே விட்டுலாம். இப்போ -1 அங்கே போகணும், -2 இந்த தான் வரணும், இதை ப்ளஸ் குறி மாற்றிட்டால் போதும். ஒன் பை டிடெர்மினேஷன் ஆஃப் பியோட வேல்யூ 2, அர்ஜெண்ட் ஆஃப் பியோட வேல்யூ -1 3 0 -2. அடுத்தது ஏ யூனிவர்ஸ் கண்டுபிடிக்கணுமா,
1 by determination of A, adjoint of A. இதில் determination of A கண்டுபிடிக்கலாம். determination of A நா 0வின் நாலியும் இருக்கினா 0, அடுத்து ஒரு minus குறி போடுவோம். ஓர் minus 3, minus 3, அல்ரெடி ஒரு minus வருனால் plus 3னு வரும். 0 plus 3னு வரும். அது வந்து நீங்கள் டைரக்டாக 3னு போடுங்க. எப்படின்னா 0வின் நாலியும் இருக்கினா 0, அடுத்தது ரெண்டாவது நம்பருக்கு மைனஸ் குறி போடணும். ஓர் மைனஸ் மூணு மைனஸ் மூணு அது ப்ளஸ் மூணாக மாறிடும். ஓகேவா? டிடெர்மினேஷன் ஆஃப் ஏவோட வேல்யூ மூணு. அதே அர்ஜென்ட் ஆஃப் ஏ, அர்ஜென்ட் ஆஃப் ஏன்னா இந்த ஜீரோவையும் நாலையும் இடம் மாற்றணும். நாலு அங்கே போகும், ஜீரோ இங்கே வந்துடும். இந்த ரெண்டு நம்பருக்கு அப்படியே குறி மைனஸ் மூணு ப்ளஸ் மூணாகவும் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்றாகவும். ஒன்று பை டிடெர்மினேஷன் ஆஃப் ஏவோட வேல்யூ மூணு, அர்ஜென்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ நாலு மூணு மைனஸ் ஒன்று ஜீரோ. இது ஏ யூனிவர்ஸோட வேல்யூ, இது பி யூனிவர்ஸோட வேல்யூ. ரெண்டையும் பெருக்கணுமா? பி யூனிவர்ஸ் அண்ட் ஏ யூனிவர்ஸ். இந்த ரெண்டு உள்ளே அப்ளை பண்ணுறது, மூணாவது அப்ளை பண்ணுறதுலாம் அப்படியே இருக்கட்டும். பி யூனிவர்ஸோட வேல்யூன்னா ஒன்று பை ரெண்டு மைனஸ் ஒன்று மூணு ஜீரோ மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஏ யூனிவர்ஸோட வேல்யூ ஒன் பை த்ரீ நாலு மூணு மைனஸ் ஒன்று ஜீரோ. முன்னாடி வர பின்னத்தில் வர்றது அப்படியே எழுதிருங்க. ஓர் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு ஆறு. இதை பெருக்கினீங்கன்னா மைனஸ் ஒன்றையும் நாலையும் பெருக்குனா ஓர் மைனஸ் நாலு மைனஸ் நாலு ஏழு ஒடியும். இதை எடுத்து இதோட பெருக்கும். ஓர் மைனஸ் நாலு மைனஸ் நாலு மூணு ஒன் மைனஸ் மூணு. அடுத்து இதை எடுத்து இதோட ஓர் மைனஸ் மூணு மைனஸ் மூணு மூணையும் ஜீரோவையும் பிறகுனா ஜீரோ. இதை எடுத்து இதோட ஜீரோவையும் நாலையும் பிறகுனா ஜீரோ. மைனஸ் ரெண்டையும் மைனஸ் ஒன்றையும் பிறகுனா ப்ளஸ் ரெண்டு. அடுத்தது இதை எடுத்து இதோட ஜீரோவையும் மூணையும் பிறகுனா ஜீரோ, ரெண்டையும் ஜீரோவையும் பிறகுனா ஜீரோ. ஒன்று பை ஆறு மைனஸ் ஏழு மைனஸ் மூணு ரெண்டு ஜீரோ. இது வந்து செவன் பாட் ரெண்டு. செவன் பாட் ரெண்டும் செவன் பாட் ரெண்டும் ஒன்றும் ஒரே மாதிரியே இருக்கும். செவன் பாட் ஒன்றும் ரெண்டும் சமம். அதனால் ஏபி யூனிவர்ஸும் பி யூனிவர்ஸ் இன்ட்டு ஏ யூனிவர்ஸும் சமம். எனவே நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதி முடிச்சுருங்க.